ஐக்கியதேசிய கட்சியின் தலைவராக கரு ஜெயசூர்யா, பொதுச் செயலாளராக மங்கள சமரவீரா. பொதுமக்களுக்கு விசேட அறிவிப்பு, கையடக்க தொலைபேசிகள் ரத்தாக்கும் அபாயம். பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகள் தொடர்பில் கல்வி அமைச்சு மேற்கொண்டுள்ள திருத்தம். ஜனாதிபதி கொடுத்த அமைச்சு பதவியை நிராகரித்த உறுப்பினர் தலதா மாளிகையிலிருந்து வெளியேற்றம். இலங்கையில் புதிய அமைச்சரவையின் பின்னர் சமூக மட்டத்தில் COVID-19 பரவும் ஆபத்து. கல்பிட்டி கடற்கரையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 50 லட்சம் பெறுமதியான மஞ்சள் தொகை மீட்பு. புதிய அமைச்சர்களுக்கு ஜனாதிபதி விடுத்துள்ள அதிரடி உத்தரவு. அதுரலிய ஞானசாரர் மோதல் நிறைவுற்றால் மீண்டும் தேசிய பட்டியலை தருவேன். வெடிநிகம தேரர். ஐக்கிய தேச கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்குமாறு அந்த கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரும் முன்னாள் சபாநாயகருமான கரு ஜெயசூர்யாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பொதுச் செயலாளர் பதவிக்கு முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என சிறைக்கொத்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் ஐக்கிய தேசிய கட்சியில் பதவிகளை ஏற்பது தொடர்பில் இவ்விருவரும் இன்னும் தமது நிலைப்பாடுகளை தெரியப்படுத்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சியின் விசேட கூட்டம் ஒன்று இன்று நடைபெறவுள்ளது. இதன்போது இதுபற்றி கலந்துரையாடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தொலைத்தொடர்பு உபகரணங்களை வாங்கும்போது இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களில் கொள்வனவு செய்யுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்யப்படாத தொலைத்தொடர்பு உபகரணங்களை தொலைபேசி இணைப்புகளுக்கு தொடர்புபடுவதற்கான நடவடிக்கை விரைவில் இடைநீக்கம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது பயன்பாட்டில் உள்ள சிம் அட்டையுடன் இணைப்பில் உள்ள உபகரணங்களுக்கு இந்த தடை ஏற்படாது என தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் தொலைத்தொடர்பு உபகரணங்களை வாங்கும்போது இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தில் வர்த்தக அனுமதி பத்திரம் பெற்றுக்கொள்வது அவசியமாகும். தொலைத்தொடர்பு சட்டத்துக்கு அமைய இது சட்டத்தை மீறும் செயல் எனவும் இது தண்டனை வழங்கும் குற்றமாகும் என்று இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்ட ஆலோசனை கோவையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 200க்கும் அதிகமான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கைகளுக்காக ஒவ்வொரு தரத்திற்கும் வெவ்வேறு தினங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. எனினும் COVID-19 வைரஸ் தொற்றின் தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு அந்த கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் NHM சித்ரானந்த தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் சுகாதார வழிமுறைகளுக்கு ஏற்ப கல்வி நடவடிக்கைகளை தொடர முடியுமாயின் வளமை போன்ற மாணவர்களை பாடசாலைக்கு அழைப்பதில் எவ்வித தடையும் இல்லை என கல்வி அமைச்சர் அதிபர்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளது. புதிய அமைச்சரவையில் வழங்கப்பட்ட அமைச்சு பொறுப்பை ஏற்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வெளியேறி சென்றுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்களுக்கான பதவி பிரமாண நிகழ்வு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ முன்னிலையில் கண்டி தலதா மாளிகையில் நேற்று நடைபெற்றது. இதன்போது 28 அமைச்சர்கள் மற்றும் 40 ராஜாங்க அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொள்வர் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் பதவியேற்பு நிகழ்வில் 39 ராஜாங்க அமைச்சர்கள் மாத்திரமே பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். கல்வி ராஜாங்க அமைச்சு பதவி எவருக்கும் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் கல்வி ராஜாங்க அமைச்சராக பதவியேற்பதற்கு பெயர் குறிப்பிடப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தனக்கு ஒதுக்கப்பட்ட அமைச்சை நிராகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜயதாச ராஜபக்ஷவுக்கு கல்வி ராஜாங்க அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் இந்த அமைச்சு பதவியை கடுமையாக நிராகரித்துள்ள விஜயதாச ராஜபக்ஷ தனக்கு பிரதான அமைச்சு பதவியொன்றை கோரியுள்ளார். இதனால் ஏற்பட்ட முரண்பாடுகளை அடுத்து தலதா மாளிகையிலிருந்து அவர் வெளியேறியுள்ளதாக ஊடகங்கள் செய்தி தெரிவிக்கின்றன. நாட்டில் சமூக மட்டத்தில் ஒரு COVID-19 நோயால் இருந்தாலும் அது தீவிரமாக பரவும் ஆபத்துகள் உள்ளதாக தொற்று நோய் விஞ்ஞான பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த வாரத்திலிருந்து நாடு முழுமையாக இயங்க ஆரம்பித்துள்ளமையினால் இந்த நிலை ஏற்படும் என தொற்று நோய் விஞ்ஞான பிரிவின் பிரதானி வைத்தியர் சுதத் சமரவீரா தெரிவித்துள்ளார்.
பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டமை, புதிய அமைச்சுகளில் கடமைகள் ஆரம்பிக்கப்பட்டமை மற்றும் மக்கள் சாதாரணமாக இயங்க ஆரம்பித்துள்ளமையினால் சமூகத்திற்குள் கோவிட்19 பரவும் ஆபத்து தீவிரமடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையின் கீழ் ஏதாவது ஒரு வகையில் கோவிட்19 நோயாளி ஒருவர் அடையாளம் காணப்பட்டால் அது கொத்தனையாக ஏற்படும் ஆபத்துகள் உள்ளதென அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு சுகாதார வழிகாட்டுதல்களை மிகவும் தீவிரமாக பின்பற்ற வேண்டும் என்று அவர் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். கல்பிடி பள்ளிவாசல் துறை கடலோரப் பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான மஞ்சள் தொகையொன்றை காவல்துறையினர் இன்று காலை கண்டுபிடித்துள்ளனர். இவை இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டு வந்து மறைக்கப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். 29 பொதிகளில் காணப்பட்ட மஞ்சளின் மொத்த நிறை 1500 கிலோகிராம் என தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்துடன் தொடர்புடைய எந்தவொரு சந்தேக நபர்களும் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை. இதேவேளை நேற்றைய தினம் இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட 6000 கிலோகிராம் மஞ்சள் தொகையுடன் சந்தேக நபர்கள் மூவர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது அரசு நிறுவனங்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ள தலைவர்கள் உட்பட இயக்குநர்கள் குழுவின் உறுப்பினர்கள் தன்னுடைய ஒப்புதல் இல்லாமல் மாற்றப்படக்கூடாது என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதற்கு உரித்தான நியமனங்கள் அந்த நோக்கத்திற்காக நியமிக்கப்பட்ட சிறப்பு குழுவால் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான உத்தரவை அனைத்து அமைச்சர்களுக்கும் ஜனாதிபதியின் செயலாளர் PP ஜெயசுந்தர அனுப்பியுள்ளார். அமைச்சர்களுக்கு பொறுப்பான அமைச்சர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சர்கள் நேற்று காலை கண்டி ஸ்ரீதலதா மாளிகை வளாகத்தில் உள்ள மகுள் மடுவ மண்டபத்தில் ஜனாதிபதி முன்னிலையில் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டனர். எங்கள் சக்தி மக்கள் கட்சியின் சார்பில் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக தமது பெயரை குறிப்பிட்டு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கையளிக்கப்பட்ட கடிதம் சட்டபூர்வமானது என அந்த கட்சியின் செயலாளர் வெடிநிகம விமலதிஸ்ஸ தேரர் தெரிவித்துள்ளார். அதனை தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக எங்கள் சக்தி மக்கள் கட்சி கடந்த பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு மக்களால் நேரடியாக தெரிவு செய்யப்படாத போதும் கிடைத்த மொத்த வாக்குகளின் அடிப்படையில் ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை பெற்றுக்கொண்டது. இதன் பின்னர் அந்த ஆசனத்துக்கு பொதுபல சேனாவின் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் நியமிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் கட்சியின் தலைவர் அதுரலிய ரத்னதேரருக்கும் ஞானசார தேரருக்கும் இடையில் இது தொடர்பில் முறுக்கல் ஏற்பட்டுள்ளதாக செயலாளரான வெடிநிகம தேரர் குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்தே தாம் தேசிய பட்டியல் உறுப்பினராக தமது பெயரை குறிப்பிட்டு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பித்துள்ளதாகவும் அது உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் வெடிநிகம தேரர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து உயர் அச்சுறுத்தல் காரணமாக தாம் தற்போது மறைந்து வாழ்கின்ற நிலையில் மற்றும் ஒருவரை பெயரிட்டு கட்சியின் தேசிய பட்டியல் நிரப்பப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே அதுரலியே ஞானசார தேரர் மோதல் நிறைவுக்கு வந்த பின்னர் தாம் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்புரிமையை மீண்டும் கட்சியிடம் கையளிக்க தயார் என்றும் மறைந்திருக்கின்ற வெடிநிகம தேரர் ஊடகத்துக்கு தெரிவித்திருக்கின்றார். நிறைய செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் தமிழ் டியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி. எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.